ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்மளுடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்திங்களா, ஹெல்த். ஸோ இது ரெண்டு எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வழக்கமாக நம்ம பார்க்கும்பொழுது இது இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை, ஆன்மீகத்திற்கும் உடலுடைய நலனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. காரணம் என்னென்னா, ஆன்மீகம் முழுக்க முழுக்க நம்மளுடைய மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது. ஸோ நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த மனதினுடைய அந்த ஒரு விகாரத்தினாலேயோ இல்லை வேறுபாடு அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மேலிட்டு வருது. ஸோ ஏதோ ஒன்று பார்த்து ஆசைப்பட்றோம், அதுக்கு இந்த எண்ணங்கள் மேலிடும் பொழுது தான் அதற்கு நம்மளுக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த உணர்வுகளினுடைய மாற்றங்கள்னாலேயே உடலில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அடையுது. சராசரி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ கோபமான உணர்வை வந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தலைவலிக்கும், பாடி ஹீட் ஆகும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அஜீரண கோளாறு வரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சந்தோஷம் மிகுந்து இருக்கும் பொழுது உடலில் வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக இருக்கும், நம்மளுடைய மென்டல் மைண்ட் வந்து நல்லா கிளியராக இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆன்மீகம் இந்த உணர்வுகளை சரியாக கையாளுவதற்கு கற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த உணர்வுகளை கையாளுவதற்காகவும் இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கலாம், இல்லை பிறவாநிலை அடைவதற்காகவும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த பிறவாநிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம போக 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 இந்த உடல் வந்து நல்ல வலுப்பெற்று எந்த விதமான ஒரு நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமான அந்த உடலாக பல காலம் வந்து வாழ்ந்திருக்கக்கூடியதாகவும் இந்த உடலை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இதற்காக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது. மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தேவைக்கு ஏற்றார் போல் அதில் சிறு சிறு மாற்றங்களை அமைச்சிக்கிட்டு இது எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மதத்தினுடைய கோட்பாடு. அதில் நிறைய சிக்கல்களும் ஏற்ற இறக்கங்களும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சில ஸ்டீரியோடிப்பிக்கலாக இது இப்படி தான், இது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒவ்வொருத்தர் தங்களுடைய தேவைகளுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதற்கு மீறி நம்ம வெளியே வரும்பொழுது உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே சமத்துவம் தான், எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும். இதுதான் உண்மையாலுமே ஆன்மீகம். இங்கே சண்டை சச்சரவுக்கு அர்த்தமே கிடையாது, இங்கே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும். ஒரு மதவாதி ஆன்மீகவாதியாக மாறலாம், ஆன்மீகவாதி மறுபடியும் மதவாதியாக மாறவே முடியாது, அவர்கள்னால அவர்கள் மாறவும் மாட்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆன்மீகம் நம்மளுடைய உடல் நலனிற்கு எப்படி உதவுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடிய இதை ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம். அதனால நான் வேகமாக படித்தேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை பகிர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான். சரி, இந்த ஆன்மீகத்திற்கு பல வழிமுறைகள் இருக்குது ஆன்மீகத்தை பின்பற்றுவதற்கு. நீங்கள் பக்தி மார்க்கமாக இருக்கலாம். இந்த பக்தின்னு வரும்பொழுது ஒரு மதம் ஒரு தெய்வம்ங்கிறது மாதிரியெல்லாம் இல்லை. பக்தி அது வந்து மனசிலிருந்து ஒரு எதை பார்த்தாலும் அந்த நம்மளை விட பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொன்னால் அது மேலே ஒரு அளவற்ற ஒரு அன்பு அப்படிங்கிறது பக்தி, சரிங்களா? ஸோ அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது பக்தி மார்க்கமாக இருக்கலாம், யோக மார்க்கமாக இருக்கலாம், தியான மார்க்கமாக இருக்கலாம், மந்திர மார்க்கமாக இருக்கலாம், தந்திர மார்க்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு பல நிலைப்பாடுகள் பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன, அது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மனசு வந்து அமைதியாக ஒருநிலைப்பாடோடு இருக்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியது என்ன, மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன், உங்களுக்கு தான் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் என்ன, மாறிடும், இவ்வளோ நாள் நல்லா இருந்தது இப்போ மாறிடுச்சு, திருப்பி மாறிட போகுது, அவ்வளோதானே. அந்த சூழ்நிலைகளை உங்களால் அழகாக கையாண்டுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பொறுமையாக எதையாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலிட்டு வரும். இது ஆன்மீகவாதிகள் நான் சொல்கிறதுக்கு இதெல்லாம் எப்படிங்க வரும், முயற்சி பண்ணி பாருங்கள். அது உண்மையான ஆன்மீகம்னா என்னென்னு தேடி படித்து பாருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் நீங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் எப்படி இருந்தாலும் உங்களுடைய என்வாயன்மெண்ட்டு, நீங்கள் தான் உங்களுக்கு என்வாயன்மெண்ட்டு, அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது புரியும். அடுத்தது ஃபிசிக்கல் ஹெல்த்து. ஸ்ட்ரெஸ் இல்லை, உடலுக்கு எப்படி நோய் அப்படிங்கிறது வரும். ஸோ எனக்கு வந்து ஏதோ பெரிய ஒரு நோவு வந்துருச்சு, நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன், இருந்தாலும் எனக்கு நோவு வந்துருச்சு, அப்போ நான் வந்து ஆன்மீகவாதி மாதிரியோ தவம் செஞ்சோ தியானம் பண்ணியோ என்னுடைய நோய்களை குணப்படுத்த முடியுமா? ஆக்சுவலாக முடியும். உங்களுடைய மனசு உங்களால் 100% கட்டுப்படுத்த முடிஞ்சுது, அதை கையாள தெரிஞ்சுன்னா பண்ண முடியும். அதுக்கு முடியல அப்படிங்கும்பொழுது ஒரு சில நேரங்களில் நம்ம மருந்துகளை எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் அந்த மருந்துகளும் சீராக வேலை செய்வதற்கு உங்களுடைய மனதினுடைய திறம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதற்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது பேருதவியாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த டேக் இட் ஈஸி அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு பக்குவமான அமைதியான ஒரு மனோநிலையில் நீங்கள் இருப்பீங்க. அடுத்தது மூணாவது,
எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை அமைதியாக ஏற்றுக்கொள்வதோ இல்லை கையாளக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்கி நிற்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும்பொழுது நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் எதிரியாக தெரியாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அது துன்பமாகவும் தெரியாது. இதற்கு காரணம் உங்களுடைய மனோநிலை எப்பொழுதுமே அமைதியாகவும் ஒரு சீராகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான். நான் ஏன் அடுத்தது நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு உண்டான ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா, இவர்களுக்கு அது ரொம்பவே நல்லா தெரியும். நான் ஏன் இங்கே வந்தேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணக்கூடிய காரியம் சரியா, நான் பண்ணக்கூடிய காரியம் தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவு அப்படிங்கிறது ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்பவே நல்லா தெளிவாக தெரியும். ஏன்னா அவர்களுடைய அந்த உள்ள இந்த உடல் அப்படிங்கிறது போய் இதில் இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறதுல இதோட போயிடும். நம்ம உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா தான் நம்மளுடைய அதுதான் நம்ம நான்னு சொல்லக்கூடியது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதற்குன்னு அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதை செய்யும் பொழுது இது சரி தவறு அப்படின்னு சொல்லி இந்த புத்தி சொல்கிறத காட்டிலும் உள்ளுணர்வு அப்படிங்கிறத சொல்லும் ஒரு மாதிரி நெருடும். அது நெருடும் போது அதை நம்ம நிறுத்திடுவோம். அப்போது அது நம்மளுக்கு ஆகாது, தகாத காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது எந்த நெருடலும் இல்லைன்னா ஓகே அதை செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தெளிவு நான் ஏன் இங்கே வந்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு முன்னேற்றத்திற்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மேலோங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ புட் யுவர் செல்ஃப் இன் டு அதர் ஷூஸ், எம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்திங்களா. பிறர் துன்பத்தையோ பிறர் இன்பத்தையோ தனக்கே நடக்கக்கூடியது மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்த ஒன் துன்பத்தை தான் துன்பம் மாதிரி எடுத்துக்கிறது, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் யாரோ ஒருத்தங்க சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு மேம்பாடு அப்படிங்கிறது இவர்கள்ட்ட வந்து ரொம்பவே உயர்ந்தோங்கி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எப்பேற்பட்ட வழி வேதனைகள் வந்தாலும் அதை கையாளக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது. அதுக்காக அவங்க ஒன்றும் மரமட்டையெல்லாம் கிடையாது. ஆன்மீகவாதிகள் இந்த தியானம் பண்ணுறவங்க இல்லை மன ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க மரமட்டையும் கிடையாது. அவர்களுக்கு வந்து வழி வேதனைகளோ இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை உணராமல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதை கரெக்டாக சரியாக கையாள தெரியும் அப்படிங்கிறது தான். அந்த வழி வேதனைகள் வருதா, அதில் ஒரு சின்ன ஒரு பெற்றவங்க ஏதோ இறந்துட்டாங்க, இல்லை மனைவியோ கணவரோ இறந்துட்டார், பிள்ளைகள் ஏதோ ஒரு அந்த மாதிரி இருந்தாலும் கூட வருத்தம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பரவாயில்ல, நடந்து நடந்துருச்சு, இங்கே நான் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு க்ரோத் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்கும். இதுதான் அந்த மனதனுடைய அந்த ஒருநிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது. அடுத்தது என்ன, ஒரு தானே ஒரு காரியம் செஞ்சாலுமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த காரியத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் வருது. நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்களுக்கு வரவே வராது. யாராவது ஒருத்தர் பாராட்டணும், யாருக்காவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், யாராவது ஒருத்தருடைய உதவின்னு கேட்க போகணுன்னாலும் கூட எந்த விதமான ஒரு மன வேறுபாடும் இல்லாமல் இதை சொன்னால் எனக்கு அது நடக்கும், இதை சொல்லலைன்னா இவெல்லாம் பெரிய அளவு எனக்கு நான் சொல்லாட்டேன் என்ன, இந்த மன வேறுபாடு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஜென்யூனாக அவங்க இருப்பாங்க. ஒருத்தரை பாராட்டணுமா பாராட்டிடுவாங்க, தான் மேலே தவறு இருந்து மன்னிப்பு கேட்கணுமா கேட்டுருவாங்க, அவ்வளோதான். இதில் என்ன கூத்துன்னா ஒரு நடக்கக்கூடிய தவறில் இவங்க ஒரு அந்த இடத்துல இருந்திருப்பாங்களா இருக்கும், இவங்களுக்கு அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவங்களோட என்ன என்ன இருக்கும் எனக்கு அவங்களை சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணுன்னா நான் இதிலிருந்து என்னை திருத்திக்கிறதுக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு வரும். இது ஒரு மிக அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுதே அவங்க மேலே வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே கை இப்படி காட்ட மாட்டாங்க, கை எங்கே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரியத்தையும் நான் செஞ்சேன்னு இல்லாமல் நாம் செஞ்சோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தன்மை வந்துடுச்சுனாலே என்னாகும், இரக்க குணம், அவர் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம், இது வந்து இவர்களுக்கு தலையோங்கி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தவறுங்கிறது எல்லோரும் பண்ணுறது தான், அது ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணி தாட் பூட்னு குதிக்கிறத விட்டு போட்டு பரவாயில்ல நடந்தது நடந்துடுச்சு இனிமேல் இப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டு போயிட்டே இருப்பாங்க. தவறு தானே, சரி பரவாயில்லையா பரவாயில்ல விடு பரவாயில்ல அடுத்தது பார்த்துக்கலாம் வா இனிமேல் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். அவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு ஆ ஊங்குற ரியாக்ஷன் எல்லாம் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. பக்கா பாசிட்டிவ் திங்கர்ஸாக எப்பவுமே இருப்பாங்க. இவர்கள்ட்ட வந்து நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் வரும், எதிர்மறையான எண்ணங்களை பார்க்கவே முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கொடுத்தாலும் சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இந்த அக்பர் பீர்பால் கதை, இந்த தென்னாலிராமன் கதையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அரசர் என்ன சொன்னாலும் பீர்பாலும் இந்த தென்னாலிராமன் ரெண்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாலும் சரி செஞ்சிடலாங்க அரசே அப்படிம்பாங்க. அது கஷ்டமாக இருக்கக்கூடியது, அவர் வேணுக்குன்னே ஏதாவது டிப்பிக்கலாக ஏதோ ஒன்று சொன்னாலும் கூட செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க, செஞ்சு முடிப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு ஆகிப்போச்சு, பயந்து புலம்பியெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது, அதனால் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அவர்களுக்கு பிடிச்சாலும் வீட்டுக்கு வெளியே போகணும்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் பச்சை பசேல்னு இயற்கை எழில் கொஞ்ச இடத்துல அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இன்றைக்கெல்லாம் கான்கிரீட் காடாக தான் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் மலைகளுக்கும் காடுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கவனிச்சிங்களா, இப்போ இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எல்லாம் அந்த மலைகள் காடை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த இடத்துல அந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குது. அந்த மக்களினுடைய கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அந்த உலக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கூட்டம் இருந்தாலும் இந்த ஆன்மீக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கூட்டமும் அப்படியே மேலே எழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நேச்சரோட கம்ப்ளீட்டாக கனெக்டாக இருப்பாங்க இவங்க. வந்து இந்த மரம் வெட்டுறது, செடி பிடுங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை கொண்ட ஆட்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் அடுத்து மன்னிப்பு கேட்கணுமா, ஓகே மன்னிச்சிருப்பா தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோதான், அங்கே வேலை முடிஞ்சுது, ஆப்போசிட்டில் இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது சாக்காக பயன்படுத்திக்க மாட்டாங்க. தன்னுடைய தவறை ஜென்யூனாக, ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மறுபடியும் அதில் எந்த விதமான தவறையும் செய்யாமல் கவனமாக வாழக்கூடிய ஆட்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. மைண்ட்ஃபுல்னஸ், ஸோ தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். காரணம் மன அமைதியும் மன ஒருநிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தன்னை சுற்றி யார் இருக்கா, என்ன இருக்கா, என்ன பேசுகிறா, பிடிக்கிறா, எல்லாமே ஒரு சின்ன அசைவு நடந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் சொல்லக்கூடிய இதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி, நம்மளுடைய வீடானாலும் சரி, உற்றார் சுற்றத்தோட ஆனாலும் சரி, ஒரு பத்து பேர் நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுதும் யார் பேசுகிறா, என்ன பேசுகிறா, எது எல்லாமே தெரியும். பாட்டு பேசாமல் இருப்பாங்க. பேசக்கூடிய நேரம் வரும்பொழுது மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி தேவையில்லாத எந்த விதமான ஒரு அசைவும் இவர்கள்ட்ட இருக்கவே இருக்கா. ஸோ எல்லாத்து மேலேயும் கவனம் இருக்கும். தான் மேலே அபரிமிதமான ஒரு கவனம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கக்கூடியது. அடுத்தது ஒன்றாக இருக்கக்கூடியது. ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு சொன்னோம் தெரியுங்களா. ஸோ ஒரு கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டியை நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் இந்த மன்னிக்கக்கூடிய குணமாகட்டும், பெருந்தன்மையாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. இவர்கள்ட்ட பகையாளியாக வரவங்களை கூட இவங்க வந்து ஃப்ரெண்டாக மாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுதான், துன்பம் அப்படிங்கிறது வந்ததுனாலுமே எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும். அவ்வளோ சீக்கிரம்லாம் தோண்டெல்லாம் போயிட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் தோண்டு போகிறதுக்குங்கிறதுக்கு ஒரு நிலை அப்படிங்கிறது வரும். அப்படி துவண்டாலும் கூட சீக்கிரம் அந்த அதிலிருந்து அதை மீண்டு எந்திரிச்சு திருப்பியும் அதை முட்டி மோதி போராடி பார்த்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உத்வேகமும் அந்த ஒரு ஓட்டமும் இவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடித்து கீழே தள்ளினாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து வருவதற்கு பெரிய காலமெல்லாம் ஒன்று பிடிக்காது. இவங்கெல்லாம் புலம்புற ஆளுகள்லாம் கிடையாது. ஆனதாச்சு, ஆமாம் அடி வாங்கிட்டேன், எனக்கு இந்த தப்பு பண்ணதுனால தான் எனக்கு கட்டி விழுந்துருச்சு, இப்போ எப்படி மேலே வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார், இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இத்தனையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் கடைசியாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனைனா அதான் இருக்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குமே, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்ல, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் நல்ல மேம்பட்டதாக இருக்கும். இந்த ஒரே காரணத்தினால இவர்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இவங்க கூட இருக்கிறதுக்கே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைதி, ஏன்னா இங்கிருந்து வர்ற வைப் அவங்கள எல்லாத்தையும் அடிக்கும். அதனால அவங்களும் பயங்கர பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு வைப், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். குடிசையில் இருந்தாலும் அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்கவே முடியாது. மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவங்கள போல் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆட்களும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ரெண்டு பேர்த்தையும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை, ஏழையாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஒரே மாதிரி மனோ நிலை தான், பணக்காரராக இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஒரே மாதிரி மனோ நிலை தான். இந்த இரண்டு பேரையும் பார்த்ததுனால இந்த கடைசி வார்த்தையை சொல்கிறேன், குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ அவர்களுக்கு எல்லா இடமுமே ஒன்று தான். அந்த ஒரு மனப்பான்மையில் அவர்கள் இருக்கும்போது வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும். அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்நிலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்வாயன்மெண்ட், உங்கள்கிட்ட பெரிய ஆர்ப்பாட்டம் ஆடம்பரமெல்லாம் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இதனால் மனம் பலமாக இருக்குது. மனம் பலமாக இருந்தால் தானாக நம்மளுடைய உடல் பலமும் மேலோங்கி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, ஸ்ட்ரெஸ் ஆகாத, அதனால் உடம்பு கெட்டு போயிடும், டென்ஷன் ஆகாத, கோவப்படாத, உடம்பு கெட்டு போயிடும். பெரியவங்க சொல்லவங்க கேட்டிருக்கீங்களா, கோவப்படாதப்பா உடம்பு கெட்டு போயிடும், சந்தோஷமாக தாட் போட்டுனு சிரித்து குதிப்பாங்க அமைதியார் அப்படின்றவங்க, கொஞ்சம் நேரத்துக்கு கொடுங்க போதும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த உணர்ச்சியும் மேலிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகச்சுன்னா அதுவும் தொந்தரவு. அப்போ துக்கமும் அதிகமாக போகக்கூடாது, சந்தோஷமும் அதிகமாக போகக்கூடாது. அதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறது நோட் பண்ணும் போதும் அப்படின்றவாங்க. இதை வந்து நம்ம ரூடு அப்படின்னு நினைப்போம். இது ரூடு கிடையாது, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து ஸ்பாயில் ஆயிரும்.
ஸோ இதுக்காக இந்த ஒரு கட்டுப்பாடோடு இருப்பதற்கு இந்த ஆன்மீகம் எல்லாத்தையும் சமநோக்கோட சமபாவத்தோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஆன்மீகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதற்காக ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ தனிப்பட்ட ஒரு விஷயமா, நோ, இவ்வளோ தூரம் சொன்னது எதுவுமே தனிப்பட்டே இல்லவே இல்லை. அன்றாட வாழ்க்கையோடு இயந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. அவ்வளோதாங்க உண்மையாலுமே ஆன்மீகம். எங்கேயும் போய் வெள்ளை உடுத்தி காவி உடுத்தி எங்கேயும் போகணுன்னா அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்ப்போம், ரைட்? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நினைத்திருங்கள். நான் உங்களுக்கு தந்திருப்பேன். நன்றி.